இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகளே, சிறு பறவையைப் போல இந்த உலகில் பறந்து திரிந்து வாழ நினைத்தேன். ஆனால் முடங்கப்பட்ட ஒரு உடல் நலிவில் கடவுள் என்னை அமைத்து விட்டார் என்றாலும் அதிவேகமாக இறைவனை அன்பு செய்யும் இதயத்தை நான் பெற்று உலகமெங்கும் நான் பறந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கமாக கூறினார் புனித அல்ஃபோன்ஸ் அம்மா. புனித அல்ஃபோன்ஸா பற்றிய சிறு வரலாற்று குறிப்பை முன்னமே நாம் கேட்டோம். இந்திய நாட்டின் முதல் புனிதர். அவருடைய சிறப்பு, மனித வாழ்க்கையில் நாம் உடலாலும் உள்ளத்தாலும் அனுபவிக்கின்ற அனைத்து துன்பங்களையும் அனைத்து வேதனைகளையும் மகிழ்ச்சியோடு புன்முறுவலோடு ஏற்று கடவுளுக்கு அனைத்தையும் காணிக்கையாக்கிய ஒரு புனிதர். நான் ஒவ்வொரு நாளும் சாவின் நிழலில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று புனித பவுல் கூறி, அதே புனித பவுல் கூறுவார், நான் என்ன நேர்ந்தாலும் மனம் தளர மாட்டேன், என்னை விடுவிக்கும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று அன்று புனித பவுல் கூறினார். அதன் வெளிப்பாடாகத்தான் புனித அல்ஃபோன்ஸ் அம்மா இந்த உலகில் வாழ்ந்தார். அவருடைய பெயரில் எழுப்பப்பட்டிருக்கிற இந்த கோவில் நம் எல்லாருக்கும் நம்முடைய அன்றாட இன்றைய கால வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. பொதுவாக கோவில் என்று சொன்னால் இறை பிரசன்னத்தின் அடையாளம், இறை பிரசன்னத்தின் இடம். விடுதலை பயணம் 40வது அதிகாரத்தில் விவிலியத்தில் படிக்கிறோம், உடன்படிக்கை பேழை, பத்து கட்டளையை வைக்கப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கை பேழை கடவுளின் இருப்பிடம் என்று கருதப்பட்டது. அதே போன்றுதான் இங்கே புதிய உடன்படிக்கை பேழை வைக்கப்படவிருக்கிறது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல். அதனால் இது உயிருள்ள ஒரு இடமாக கோவிலாக அமைகிறது. இந்த இடம் நம்முடைய வழிபாட்டு தலம் என்பதோடு மட்டுமல்ல, வழிபாட்டில் நன்றி, புகழ்ச்சி, மன்றாட்டு என்றெல்லாம் குழுவாகவும் தனியாகவும் ஜெபிக்கின்ற ஒரு ஆறுதல் பெறுகின்ற அருளை பெறுகின்ற இடம்தான், உண்மைதான். அருட்சாதன கொண்டாட்டங்கள், திருமுழுக்கு அல்லது புது நன்மை உறுதி பூசல் என்று பல அருட்சாதனங்களை கொண்டாடுகின்ற இடம்தான். இருந்தாலும் கடவுள் பேசுவதை கேட்கின்ற இடம்தான் இது. நாம் பேசுவதை, மன்றாடுவதை, ஜெபிப்பதை கடவுள் கேட்க வேண்டும் என்று நாம் ஓடோடி வருகிறோம் இந்த கோவிலுக்கு. ஆனால் இன்னொன்றும் நாம் நினைக்க வேண்டும், கடவுள் என்ன எனக்கு சொல்கிறார் என்பதை நினைத்து நாம் இந்த இடத்தை பயன்படுத்த வேண்டும். புனித அந்தோனியார் ஓடோடி வருவார், அவருடைய கவலையெல்லாம் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்தார் கோவிலுக்கு. வந்தவுடன்
முழந்தால் படியிட்ட உடனே வாய்க்கில் வார்த்தை வராது. ஆனால் மௌனமாக அப்படியே திவ்ய நற்கருணையை நோக்கியே நிற்பார். காரணம் சொல்லுவார், நான் பேசுவதை விட கடவுள் என்னிடம் பேச வேண்டும் என்று நினைப்பார். ஆகவே அந்த கடவுள் வார்த்தையின் உருவாக நாம் இருக்க வேண்டும். புனித பவுல் அதைத்தான் இன்று படிக்க கேட்டோம். கொரிந்தியருக்கு திருமுகத்தில் நாம் எல்லாரும் கடவுளுடைய கோவில். கடவுளுடைய கோவில் என்றால் அதன் பொருள் நான் கடவுளை வெளிப்படுத்தும் கருவி. கடவுள் என் வழியாக பேசுகின்றார். என்னுடைய வார்த்தை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும். மனித இயலாமைக்கும் பலவீனத்துக்கும் உரியதாக இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய ஆலயம் நமக்கு உணர்த்துகிறது. நம் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம்தான் நம் நம்பிக்கையை வளர்க்கும் மண்ணா என்பதை இந்த கோவில் நினைவுபடுத்த வேண்டும். நம் நம்பிக்கை கிறிஸ்துவ நம்பிக்கையை வளர்க்கின்ற மண்ணாதான் இந்த கோவில். ஆகவே அன்பர்களே, கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாம் என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் யார், ஜாதி, இனம், மொழி என்று, வட்டாரம் என்று பலவிதத்தில் சமூகத்தில் பிரிந்திருக்கிற ஒரு பலவீனம் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. இதையெல்லாம் தகர்க்கின்ற இடம்தான் கோவில். இந்த கோவில்தான் நாம் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும். இந்த கோவில் என்ற கட்டடம் அல்ல, இது நம் சமூகத்தின் அடையாளம் இந்த கோவில். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கட்டப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகில் சுடர்விடும் விளக்காக, ஒளியாக இந்த கோவில் இந்த பகுதியில் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த இடத்தில் கோவில் வர வேண்டும் என்று பல பேர் விரும்பினார்கள் மட்டுமல்ல, கனவு கண்டார்கள். ஒரு காலத்தில் நானும் கண்டேன். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே சென்னைக்கிலிருந்து நான் அடிக்கடி இந்த பங்கிற்கு உதவி செய்ய வரும்பொழுதெல்லாம் அங்குள்ள பங்கு தந்தையர்களோடு இந்த இடத்தை பார்த்து சொல்லுவேன், இங்கே கடவுளின் பிரசன்னம் இருந்தால் நல்லாக இருக்க வேண்டும். நம்முடைய சகோதரிகளுக்கு வகுப்பு எடுக்க அல்லது கூட்டம் நடத்த வரும்பொழுதெல்லாம் இதை யோசிப்பேன். அப்பொழுதெல்லாம் இருந்த பங்கு தந்தையர்களோடு விவாதிப்பேன். நமது தந்தை ஃபெலிஸ் அவர்கள் இதை சொல்லிய பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஜெனரேஷன், இந்த மக்கள், நம்முடைய கிறிஸ்துவ மக்கள் தந்தை சொல்லுவது போல் இதை கட்டுவதற்கு மிக மிக அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், பாராட்டுகிறேன். ஏனென்றால் இது வெறும் பெருமைக்குரியதல்ல, என்னுடைய விசுவாசத்தின் பெருமை, என்னுடைய சமூக பெருமை அல்ல, விசுவாசத்தின் பெருமை என்பதை நினைக்க வேண்டும். ஆகவே இத்தகைய ஒரு சூழலில் இந்த கோவில் அமைந்திருப்பது இன்றைய காலகட்டத்தில் நெருக்கடிகள், கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கடிகள், எங்கு சென்றாலும் வேதனைகள், போராட்டம் நம்மை அம்பாக குத்துகின்ற இந்தியாவில் நெருக்கடி நிறைந்த கிறிஸ்துவ சமூகம். கண்ணை திறந்து பார்த்தால் நாம் எப்படி செல்வது என்ற வழியில்லாத சூழல் இன்று. அரசியல் மட்டுமல்ல, சமூகம் மட்டுமல்ல, சமய தீவிரவாதம் நம்மை ஒடுக்குகிறது. இத்தகைய சூழலில் எனக்கு கடவுளின் பிரசன்னம் தேவை. நானும் இந்த கோவிலாக இருப்பேன். கோவில் எனக்கு கடவுளின் பிரசன்னம்,
இந்த கோவில் நமக்கு கொடுக்கின்ற செய்தி நான் கடவுளின் பிரசன்னம். இத்தகைய ஒரு ஆன்மீக சக்தியோடு இந்த வழிபாட்டில் நாம் எல்லாரும் பங்கெடுத்து இந்த கோவில் இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல இந்த எல்லா இந்த விழுப்புரம் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கடவுளைக்காக காத்திருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் இங்கே ஜெபிப்பது ஆற்றலை கொடுப்பதாக வாழ்வை கொடுப்பதாக அமைய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபித்து இந்த கோவில் அமைய பாடுபட்ட அனைத்து பேருக்கும் நான் பாராட்டுகிறேன். நமது தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகள். பல இடங்களில் அவர் உதவி பெற்று பல விதங்களில் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு எளிதல்ல, ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் செய்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. தந்தையவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நமது பகுதி மக்கள் பேரால் மட்டுமல்ல மறைமாநில பேராலும் அவருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதி கிறிஸ்தவர்கள் உதவி செய்த சகோதரிகள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இறை ஆசீரை நாம் தொடர்ந்து பெற மன்றாடுவோம்.